நாற்பது ஆண்டுகால மருத்துவ சேவையின் அடையாளமாக தங்கம் மருத்துவமனையுடைய இலவச புறநோயாளிகள் மருத்துவ சேவை பிரிவு இன்றை துவக்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கியுள்ள தங்கம் மருத்துவமனைய நிறுவனர் இவருடைய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய டாக்டர் குழந்தைவளி அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மாவட்ட கலத்துறை செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, தமிழக அரசின் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, நாமக்கல் நகர்மன்றத்துடைய தலைவர் பாஸ்துக்குரிய சகோதரர் கலாநிதி அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் நகரைச் சேர்ந்த ஆண்டோர்களே சான்றோர்களே, இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்களே மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கினது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு, இது தங்கம் மருத்துவமனையினுடைய விழா அல்ல, நம்முடைய குடும்ப விழா. ஏனென்று சொன்னால் நாமக்கல் நகரத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் ஐயா டாக்டர் குழந்தைகள் இல்லாதால் எந்த ஒரு நிகழ்வுமோ எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு விழாவும் எனக்கு தெரிய நடந்ததில்லை. அந்த அளவிற்கு நாமக்கல் நகர மக்களோடு ஒன்றிணைந்து ஒரு குடும்பத்தில் ஒருவராகத்தான் இன்று வரை அனைத்து நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பேச்சுக்கு முன்பு இங்கு யாருமே எதுவும் பேச முடியாது. அந்த அளவிற்கு இனிமையாக இலக்கிய வித்தியத்தில் பேசி அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவருடைய அந்த விழா நம்முடைய விழா. அந்த அளவில் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு முதற்கினது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, 40 ஆண்டு கால மருத்துவ சேவை என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் டாக்டரோடு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான். பலமுறை இந்த மருத்துவமனைக்கு பல நேரங்களிலே நோயாளிகளுக்கு உதவிகள் கேட்டு வருகின்ற நேரத்திலெல்லாம் இன்முகத்தோடு கேட்கின்ற உதவிகளை நாங்கள் சொல்லுகின்ற உதவிகளையும் செய்து கொடுக்கின்ற ஒரு மாமனிதர். அந்த ஆனால் தங்க மருத்துவமனை என்றால் இந்த அளவிற்கு இருக்கு என்பது இன்று நான் எனக்கே இன்றைக்கு தான் தெரியும். வருவோம், டாக்டரை பார்ப்போம், சென்று விடுவோம். ஆனால் மிக நேர்த்தியாக மிக பெரிய அளவிலே இத்தகைய மருத்துவ சேவைகளை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாமக்கல் நகர மக்களுக்கே முழுமையாக தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ சேவையை சென்னை மாநகரத்திலே அப்போலோ மருத்துவமனையில் செய்கின்ற அளவிற்கு இன்றைய மருத்துவ சேவையை இன்று நாமக்கல்லிலே செய்து வெளியிலே தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அதுவும் இந்த புற்றுநோய் பிரிவை பொறுத்தவரை, நாம் புற்றுநோய் என்றால் வெள்ளூர் மருத்துவமனை அல்லது சென்னை அடையார் மருத்துவமனை என்று தான் சென்று கொண்டிருந்த ஒரு காலத்தில், இன்று தமிழகத்திலேயே மிக அந்த இரண்டு மருத்துவமனைகளுக்கு பிறகு புற்றுநோய் பிரிவிலே மிக அதிக அளவிலே இன்று இங்கு நோயாளிகள் இங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு டாக்டர் சரவணன் அவர்களும் மற்றும் அந்த மருத்துவ குழுவும் இன்று 1000000 நோயாளிகளுக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது இங்கிருப்பவர்களுக்கே அதிகம் தெரிவதில்லை. எதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாவட்டத்திலே தான் புற்றுநோயினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது. கிராமப்புறங்களில் சென்றால் கூட ஒவ்வொரு கிராமத்திலும் 2 பேர் 3 பேருக்கு இன்று புற்றுநோய் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவே அந்த புற்றுநோய்க்கு அந்த தருணத்திலே இன்று இந்த புற்றுநோய் சிகிச்சை இன்று நாமக்கல் மாவட்டத்திலே அதுவும் குறிப்பாக நாமக்கல் நகரத்திலே மக்களுக்கு கிடைக்கின்றது சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். என்ன ஒன்றே ஒன்று, இந்த புற்றுநோய் வந்து நம்ம ஒரு 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் வரும்போது தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அதை ஆரம்பத்திலே கண்டறிந்து அதற்கு ஆன ஒரு தீர்வை தெரிவதற்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக தங்க மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வுங்கும்போது அது எப்படி இருக்குங்கிறதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதற்காக ஒரு முன் பரிசோதனைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய தங்க மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்ல நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய மொத்த குடும்பமே மருத்துவ சேவையில் இருக்கிறது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற அந்த அடிப்படையிலே நம்முடைய தங்க மருத்துவமனைய குழுமம் முழு சேவையை இந்த நாமக்கல் நகர மக்களுக்கு இல்லை நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நேரத்தில் அவர்களை நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். அதே நேரத்திலே கொரோனா காலத்திலே மாண்புமிகு முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மிகப்பெரிய ஒரு கொரோனா தொற்றினுடைய தாக்கம் தமிழகத்தில் இருந்த நேரத்தில் தான் பொறுப்பேற்றோம். பொறுப்பேற்ற நேரத்திலே எங்களையெல்லாம் உடனடியாக நீங்கள் அந்த பணியை சென்று கவனியுங்கள் என்று ஆணையிட்ட நேரத்திலே தினந்தோறும் இந்த கொரோனா அன்று பெட்டே கிடைக்காத ஒரு நிலையிலே தினந்தோறும் நாங்கள் டாக்டரை தொந்தரவு செய்து தெரிந்தவர்களுக்கெல்லாம் அன்று அனுமதி கேட்கின்ற நேரத்திலே எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த நேரத்திலே நாங்கள் சொல்கின்றவர்களுக்கும் அனுமதியை அவர்களுக்கு அட்மிஷன் போட்டு இன்று இந்த நகர மக்களை காப்பாற்றிய பங்கு நாமக்கலில் அதிக அளவு தங்க மருத்துவமனைக்கு தான் உண்டு.
ஏனென்று சொன்னால் கொரோனா நேரத்தில் மிகப்பெரிய அதிக அளவிலே நோயாளிகள் இந்த மருத்துவமனையில் தான் பயன்பெற்றார்கள். ஒரு கட்டத்திலே ஆக்சிஜன் தீர்ந்து விட்டது என்று நான் அந்த பணியை சென்றுகின்ற நேரத்தில் ஒரு இன்னும் 2 மணி நேரம் தான் ஆக்சிஜன் இருக்கும், இல்லை என்று சொன்னால் 10-20 நோயாளிகள் கண்டிப்பாக இறக்கின்ற நிலை ஏற்படும் என்றெல்லாம் டாக்டர் சொன்ன நேரத்திலே உடனடியாக அவரோடு நாங்களும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு அன்று அரசு மருத்துவமனைக்கு செல்கின்ற அந்த ஆக்சிஜனை அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அனைத்து மருத்துவமனைகளுக்கும் அந்த ஆக்சிஜன் கிடைப்பதற்கு டாக்டர் அவர்கள் எங்களோடு வந்து பேசி உடனடியாக அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த ஆக்சிஜன் எல்லாம் பெற்றுக் கொடுத்தோம். அந்த வளையருக்கு அந்த மனிதர்களுக்கு சேவைக்காக டாக்டர் அவர்கள் எந்த நாமக்கல் மருத்துவ மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அதற்கு எந்த ஒரு அதிகாரி பார்ப்பதாக முதலடியாக முதன் முதலாக எங்களோடு வருகை தந்து அதனை மாவட்ட ஆட்சியரமாக இருந்தாலும் யாரிடமும் அவர்களுடைய விலக்கி பேசி அதனை அவர்களுக்கு பெற்றுத்தருவதற்கு என்றென்றும் முன்னோடியாக டாக்டர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே டாக்டருடைய சேவை தொடர வேண்டும், நாமக்கல் மக்களுக்கு உங்களுடைய பணி கண்டிப்பாக தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இளரத்தம் சாதிக்க துடிக்கும் மனது, பெரிய கனவுகள் மற்றும் அதைவிட பெரிய யோசனைகள் என்று இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நமது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் சிறப்புரையாற்ற வேண்டிக் கொள்கிறோம்.